பாஷா நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் 20வது ஆனிவர்சரிக்கு கம்பெனி அனௌன்ஸ் பண்ண அந்த 20 கோடி ஸ்கீம், அது பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அதோட ஒர்க் அவுட் எப்படி அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபைன், இதில் மேபி இன்னும் சில சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிரான்ஸ் சில்வர் கோல்டுக்கு வந்து கம்பெனி 5 கோடி, அடுத்தது ஸ்டார் டைமண்ட் அண்ட் க்ரௌனுக்கு வந்து 3 கோடி, அண்ட் யூசிடி டிசிடி அண்ட் டியூசிடி இங்கே 2 கோடி. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு டெல் நவம்பர் வரைக்கும் இந்த கான்டெஸ்டில் வந்து இப்போது 10 க்ரோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் ஹாஃபில் பேலன்ஸ் 10 க்ரோர்ஸ் வந்து கம்பெனி வந்து அந்த டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரைட். இப்போ 5 கோடி அப்படிங்கிறது பிரான்ஸ் சில்வர் கோல்டு அப்படின்னு எடுக்கும்போது, இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக பிகஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஃபார் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ்லலாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரேக் அவே அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த பிரேக் அவே அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து அவரும் இதில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அந்த லைன் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். ஸோ அந்த பி உங்களுக்கு ஆட் ஆகாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ். இது வரைக்கும் நிறையா ஸ்கீம்ஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணதில் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இதை பொறுத்த வரைக்குமே என்னென்னா, இந்த மாதிரி இந்த பிரேக் அவே ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது கிடையாது, யார் வேணாலுமே செய்யலாம். ஏன்னா டவுன்லைன் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, மேலே இருக்கக்கூடிய நபர் அவருக்கு அது கட் ஆஃப் ஆகுமா, ஆகாது. ஸோ அவரும் அதில் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆவார், அவரும் அதில் வந்து எலிஜிபிள் ஆகும். இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் வரும், ரைட் சார், அப்படி பார்த்தா இப்போ கட் ஆஃபே கிடையாது, அப்போ நிறைய பேர் வந்து இதில் குவாலிஃபை பண்ணால் அப்போ வந்து இன்கம் குறையுமே, இந்த 5 கோடி பூல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய குவாலிஃபைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிவைட் ஆகும்போது அப்போ இன்கம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருக்கலாம். ஸோ அகைன் இங்கேயும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி வந்து மினிமம் 5 க்ரோர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரான்ஸ் சில்வர் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 5 க்ரோர்ஸ் அப்படின்னா இது அதிகமாகலாமா? எஸ் அதிகமாகும். நீங்கள் பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த 5 க்ரோர் மட்டும் அப்படிங்கிறது இல்லை, ஆக்சுவலாக 0.7 வராங்களோ அதுக்கு மினிமம் வந்து 5 கோடி அப்படிங்கிறது வரும். அகெயின் 5 கோடி தாண்டினதுக்கப்புறம் 0.75% அப்படிங்கிறது அடிஷ்னலாகவும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, நிறைய குவாலிஃபைஸ் வராங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்கம் அந்த இடத்துல ஏற ஆரம்பிக்கும். பிகாஸ் ஓவரால் பூலில் 0.75%, நீங்கள் 10 கோடி கொடுக்குறீங்கன்னா அதில் 0.75%, தட் இஸ் 7.5 கோடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே ஷேர் ஆகும். அதே போல் அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் டைமண்ட் அண்ட் க்ரௌன், இப்போ இங்கே 3 கோடி, அப்போ 3 கோடி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இங்கேயுமே இந்த கட் ஆஃப் பிரேக் அவே இந்த மாதிரி எந்த விஷயமே அங்கேயும் கிடையாது. அப்போ இதில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க தைரியமாக பண்ணலாம், ஏன்னா அந்த 3 கோடிங்கிறது மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ அதை தாண்டி 0.45%. ஸோ பிஸ்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை அதுக்கேற்ற மாதிரி 0.45% அவங்களுக்கு. அப்போ மோர் பிஸ்னஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ் எதுவுமே அதிகமாகும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுருங்க. அகைன் டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு யூசிடி டிசிடி அண்ட் டியூசிடி இந்த இடத்துலையுமே வந்து அதில் 0.35% அப்படின்னு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ மோர் நம்பர் ஆஃப் குவாலிஃபயர்ஸ், மோர் த பிஸ்னஸ், மோர் த இன்கம். ஸோ இங்கே எதுவுமே நீங்கள் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் போட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வேறு எந்த கம்பெனி கொடுப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஃப்ளாலெஸ் ஸ்கீம் இது, எல்லாருமே பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. ஃபைன். இப்போ அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் வரப்போகிறோம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெல்த் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேக் வந்து கம்பெனி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெல்த் பேக் அந்த ப்ராடக்ட்ஸ் 200 பிவி 300 பிவிக்கு கொடுக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ், இது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமாக கூட ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றின ப்ராப்பர் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது மார்க்கெட்டில் மூவ் பண்ணுறது டஃப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் டெஃபினட்டாக இல்லை, ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹியூஜ் மார்க்கெட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பேசிக்காக இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஹியூமன் ஸ்கெலிட்டல், இந்த ஹியூமன் ஸ்கெலிட்டன் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம லைஃப் லாங் இருக்கிற வரைக்குமே நமக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மேஜர் சிஸ்டம், அதுதான் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இதை பற்றி உங்களுக்கு தரவான ஒரு நாலேஜ் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த 2 பிவி 200 பிவி 300 பிவி கேட்டகரி நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒன்று ஆக்சியல், இன்னொன்று அப்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து மிட் லைன் அப்படின்னு சொல்லலாம். மிட் லைன்னா மண்டை ஓடு, ஸ்கல். இந்த மண்டை ஓடு ஆரம்பிச்சு ஸ்பைனல் கார்டு முடியக்கூடிய இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய செக்மெண்ட், இதுக்கு பேர் தான் ஆக்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கெலிட்டல் சிஸ்டம்.
ஸோ இது எதெல்லாம் கம்ப்ரைஸ் ஆகுது? ஒன்று மெயினாக மண்ட ஓடு, ஸோ ஸ்கல் இது இருக்கும். அப்புறம் காது, ஏன்னா காதுக்குள்ளேயுமே என்ன நிறைய எலும்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் தாடை பகுதி, இதான் ஹயார்ட் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கம்ப்ளீட் ரிப் கேஜ், ஸோ ரிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ரிப் கேஜ், இந்த ரிப் கேஜ் இதுவுமே ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல சேருது அண்டில் ஸ்பைனல் கார்ட் எண்டு வரைக்கும். இந்த வெர்டெப்ரல் காலம் அப்படின்னு சொல்லலை, கழுத்துலேருந்து ஸ்பைன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே அந்த நீள்வட்ட செக்மெண்ட், இதுக்கு பேர் வந்து வெர்டெப்ரல் காலம். ஸோ இதுக்கு பேர், இது வந்து சென்டர் மிட்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கெலட்டல் சிஸ்டம், இதுக்கு பேர் தான் ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டம். இதுக்கு அடுத்தது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது இல்லாத பகுதிகள். இது இல்லாத பகுதிகள் அப்படின்னா நம்மளுடைய கைப்பகுதி, அப்பர் லிம்ஸ் லோயர் லிம்ஸ் அப்படின்னு சொல்லி, மேல இருக்கக்கூடிய கைப்பகுதி, கீழே இருக்கக்கூடிய கைப்பகுதி, கால் பகுதி அண்ட் பெல்விக் அப்படின்னா லோயர் அப்டமன் கீழே இந்த ஸ்பைனல் கார்டு, பேக்ல ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து நம்ம பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு எலும்பு செக்மெண்ட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நம்ம அப்டமன் வந்து கவர் பண்ண மாதிரி இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுதான் பெல்விக் கேர்டில் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பெக்டோரல் அப்படின்னா இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஷோல்டர் போன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான போன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஷோல்டரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிகஸ்ட் போன் இது. ஸோ இந்த போனுக்கு பேர் பெக்டோரல் கேர்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன் ஷார்ட், நம்ம கம்ப்ளீட் என்டையர் சிஸ்டம், இந்த அப்பண்டிகுலர் சிஸ்டம், இதை உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி, கோர் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு பேர் தான் வந்து அப்பண்டிகுலர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சியல் ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கம்ப்ளீட் சென்டரா இருக்கக்கூடிய பகுதியும், அண்ட் அப்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நம்ம உடம்பு விட்டு வெளியில தள்ளி இருக்கக்கூடிய பகுதியாக நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம்ல எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று போன்ஸ் இருக்கு, ஜாயின்ஸ் இருக்கு, லிகமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட கம்ப்ளீட் இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடி ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஒரு குழந்தை பிறந்து நம்ம வளர 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 ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வருது. அப்போ நம்ம என்டையர் பாடிக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம். இப்போ சப்போஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு எலும்பே இல்லாத உடம்புனா இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடி அப்படிங்கிறது நிற்கவே நிற்காது இல்லையா, வெறும் சதை மட்டும் இருந்துச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதை அதுக்கு ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய கம்ப்ளீட் ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஸோ மெயினாக பாடி சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது நம்ம கையை வீசணும், காலை வீசணும், நம்ம நடக்கணும், கையை தூக்கிட்டு நம்ம பேசணும், இல்லை சாப்பிடணும், இது என்ன ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்கு இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம், பிகாஸ் மசில்ஸ் இருக்கும், பாடி இருக்கும், நம்மளுடைய ஸ்கின் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது எல்லாமே இருக்கலாம். பட் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆப்வியஸ்லி அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதுவும் இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டமோட முக்கியமான ஒரு பகுதி. ஏதோ ஒரு கீழே விழுறோம், ஏதோ ஒன்று அடிபடுது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டு, இல்லை ஒரு சம்திங் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டத்தோட முக்கியமான ஒரு பங்கு. அதே போல் ஃபேட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, பிளட் செல், பிகாஸ் எலும்பு மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜையிலேருந்து தான் என்ன சொல்லுவோம், நம்ம ரத்தம் உருவாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எலும்பு மஜ்ஜை இது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அப்போ நல்ல ஹீமோக்ளோபின் லெவல்ஸ், நம்மளுடைய எலும்பு மஜ்ஜையில் ரத்தமும் உற்பத்தி ஆகக்கூடியது, அது டோட்டல் பாடியில் அது ப்ராப்பராக சர்க்குலேட் ஆகணும். ஸோ இதுக்குமே நம்முடைய என்டையர் ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு போன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஒரு போன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ரெண்டு போனோட ஒரு இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ரெண்டு போன்ஸை வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கேப்சூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த கேப்சூல் ஸ்ட்ரக்சருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி அதுதான் மசில்ஸ், தசை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அண்ட் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு போன் அப்படின்னு பார்க்கும்போது போனுக்கு வந்து அவுட்டர் ஏரியா, இன்னர் ஏரியா, மிடில் ஏரியா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பகுதிகள் அப்படிங்கிறது இதில் இருக்கு. அண்ட் அகைன் டெண்டான்ஸ், அந்த அந்த ஜாயின்ஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி இதை வந்து டெண்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அவுட்டர் ஒரு லேயர் வந்து பர்சை அப்படின்னு சொல்லுவோம். தென் இதுக்கு நடுவில் ரெண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு திரவம், அந்த திரவத்துக்கு பேர் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்ந்தது தான் ஒரு ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ ஒரு போனோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும்போது போனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமனாக நிறையா ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த ஃப்ராக்சர் அப்படிங்கிறது என்ன, ரெண்டு ரெண்டு போனுக்கு நடுவிலையோ இல்லை ஒரே போன்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வெடிப்பு மாதிரி இருக்கலாம். இப்போ சம்திங் லைக் இப்போ நம்ம கீழே விழுறோம், அப்போ கீழே விழக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது, அந்த போன் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அது லைட்டாக ஒரு கிராக் மாதிரி விடலாம். இந்த கிராக் வந்து மல்டிபிள் கிராக்ஸாக கூட இருக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு 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 ஆக்சிடென்ட்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆகுது, அப்போ வந்து ஈவன் இந்த போன்ஸ் வந்து பொடி பொடியாக கூட ஆகும்.
ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ராக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஸோ மிடில் லைனில் ஒரு கிராக் வந்து அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சுன்னா அதை லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு கிராஸில் இருந்தால் அது டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டு போன் அப்படியே ஸ்பிளட் ஆகி உடஞ்சி அப்படியே தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது ஆப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். அவர் சுற்றி ரொட்டேட் பண்ண மாதிரி ஒரு கிராக் இருந்துச்சுன்னா அது ஸ்பைரல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஃப்ராக்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது எதனாலன்னா, ஒன்று போன் வீக்காக இருந்துச்சுன்னா அப்போ ஈஸியாக வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு ஜாயிண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, நான் சொன்ன இப்போ ரெண்டு எலும்புகளோட இணைப்பு தான் ஒரு ஜாயிண்ட்டுன்னு சொன்னேன். அந்த ஜாயிண்ட்டை ரெண்டு ஜாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வெள்ளை கலரில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதிக்கு பேர் குருத்தெலும்பு, கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டிலேஜ் என்ன பண்ணுது, ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் ஒரு குஷன் எஃபெக்டை கொடுக்கும். பிகாஸ் இந்த ரெண்டு போன் இருக்குன்னா இந்த ரெண்டு போன் ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஸோ நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்ல மேலே இருக்கக்கூடிய போனுக்கு சரி, கீழே இருக்கக்கூடிய போனுக்கு மேலேயுமே சரி, அந்த ஒயிட் கலர் இருக்கக்கூடிய போர்ஷன், அந்த குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர்ஷன், இது ரெண்டு போன்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுது. அதே போல ஒரு குஷன் எஃபெக்டை வந்து அந்த இடத்துல கொடுக்கும். இப்போ நம்ம குதிக்கிறோம் அப்படி ஜம்ப் பண்றோம் இல்லை ஓடுறோம் இல்லை நடக்கிறோம் அப்படிங்கும்போது, அப்போ அந்த உராய்வு தன்மைங்கிறது நமக்கு தெரியறது இல்லை, நமக்கு ஃப்ரீயாக நம்ம பண்றோம். பட் அதே ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே போனீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃபாக இருக்கக்கூடிய விஷயமாக மாறும். ஸோ இந்த குருத்தெலும்பு ஒரு பக்கம் இது சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஆர் தட் இஸ் நம்ம குஷன் எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளூயிட் இது வந்து லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும். நம்ம கையை ரொட்டேட் பண்ணுறோம், ஸோ கையை வந்து சுத்தணும், அப்போ கையை சுத்துறோம், வேகம் நம்ம கையை சுத்துறோம், அப்போ வலியே இல்லாமல் அந்த இடத்துல சுத்தணும் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த இடத்துல லூப்ரிகேஷன் எஃபெக்டை இந்த ஜாயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பாடியில் 206 எலும்புகள் இருக்கு, அதை இணைக்கிறது 360 ஜாயின்ஸ். நார்மலாக அது குழந்தை பிறக்கும் போது 300 போன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த போன்ஸ் நம்ம வளர வளர சில போன் எல்லாம் ஒன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ ஒன்னா ஜாயின் ஆகிட்டு 206 போன்ஸும் அண்ட் 360 ஜாயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கை விரல், இப்போ கை விரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை விரலில் இந்த மூணு கோடுங்கிறத பார்க்கலாம் இல்லையா, அந்த மூணு கோடுங்கிறது என்ன, அது உள்ளுக்குள்ள ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரி இந்த ஜாயின்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம விரலை வந்து மடக்க முடியும், விரலை மடக்க முடியும், விரலை நிமித்த முடியும். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இது கொடுக்குது அப்படின்னா, பிகாஸ் அந்த ஒரு ஒரு இடத்துலையுமே இந்த ஜாயிண்ட் இருக்கு, அந்த இடத்துல அந்த ஜாயின்ஸ்க்கு நடுவில் இந்த கார்ட்டிலேஜ் இருக்கு, கார்ட்டிலேஜை சுற்றி இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கு. ஸோ ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்ட் குஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுனால தான் நம்ம ஒரு ஒரு பொருள் நம்ம கையால் எடுக்கணும் தூக்கணும் அப்படின்னா கூட லிஃப்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது கிராஜுவலாக நம்ம வளர வளர எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆகிக்கிட்டே வரும். ஸோ போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் இதில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி 6ல் ஒருத்தருக்கு வந்து இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. யார் சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 40% வர ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளமாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம், இது சிவியராக போகும்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதாக மாறலாம். ரெண்டு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி அவங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த போன் வீக்னஸ் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா ஆஸ்டியோ போரோசஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆகும். போரஸ் அப்படின்னா உடையக்கூடிய ஒரு தன்மை. அப்போ போன் வந்து சீக்கிரத்திலே உடையக்கூடிய ஒரு தன்மைக்கு மாறும்பொழுது ஃப்ராக்சர் அப்படிங்கிறது எப்போ வேணால் ஏற்படலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாது, கால் ஒரு மாதிரி வளைஞ்சு போன மாதிரி மாறிடும், கை தூக்க முடியாது. சில பேருக்கு வந்து எழுந்து உட்காருது, நைட்டு படுக்க போனாங்க அப்படின்னா காலையில் எழுந்து உட்காரது ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஏன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது போயிடுது. அப்போ இந்தியாவில் மட்டுமே சராசரியாக 40% மக்கள் இன்னைக்கு ஒரு சர்டன் ஏஜ் 40 வயசை தாண்டும்போது என்னாகுது, இந்த ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிறாங்க. எதனால் இது இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரி, பிபிஓ இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஸோ மூமெண்ட் இல்லை. வயது ஒரு காரணம், ஊட்டச்சத்தோட பற்றாக்குறைகள் இதுவும் ஒரு காரணம், அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது, ஒபீஸ் உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி பல காரணங்களால் என்ன ஆகுது, இன்னைக்கு இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிட்டு வருது. பிகாஸ் உடல் பருமன் இன்னைக்கு ஒரு மேஜர் அண்ட் இன்ஃபேக்ட் தேர்ட் டெட்லியஸ்ட் கில்லர் இந்தியாவில் அப்படின்னு சொன்னால் இந்த ஒபிசிட்டி.
இதை உடல் பருமன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சுகர் வருது, பிபி வருது, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரும், போன் அண்ட் ஜாயின் ப்ராப்ளம்ஸ் வரும், கேன்சர் இதுவும் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்குது. அப்போ இந்த ப்ரிவாலன்ஸ், இந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கு பேர் தான் ஒரு கேப்சூல், இது ஒரு கேப்சுலேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும். இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே, இந்த எலும்புக்கு கீழே ஒயிட் கலர் இருக்கக்கூடிய போர்ஷன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போர்ஷன், இந்த போர்ஷன் இதுக்கு பேர் தான் குருத்தெலும்பு ஆர் கார்ட்லேஜ். அண்ட் இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட், இந்த லிக்விட், இதுக்கு பேர் தான் சைனோவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூயிட். இது அவுட்டர் இருக்கக்கூடிய இந்த கவரிங், இதுக்கு பேர் பர்சே. அண்ட் இந்த ஜாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபைபர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர், நான் சொன்ன இத்தனை விதமான ரீசன்ஸ்னால என்ன ஆகுது, அடுத்த கட்டம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு போகலாம். ஸோ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் என்ன ஆச்சுன்னா, இந்த கார்ட்டிலேஜ், இந்த குருத்தெலும்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குது. ஸோ குருத்தெலும்பு தேயும் போது என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த கேப் குறையும் போது என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வுத்தன்மைங்கிறது அதிகமாகுது. ஸோ உராய்வுத்தன்மை அதிகமாகிறதுனால என்ன ஆகும், நார்மலாகவே நம்ம கையை தூக்க முடியாது, கீழே குனிய முடியாது, நிமிர முடியாது, தரையில் உட்காந்து எழுந்திருக்க முடியாது. ஸோ இது எது பண்ணாலுமே என்ன ஆகுது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல கொடுக்கக்கூடியது. இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை. ஒரு ஒரு 35-40 இயர்ஸ் தாண்டிச்சுனாலே இந்த காமன் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இது. ஈவன் ரோட்ஸ், ரோட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரோட்ஸ் இல்லை, அப்போ ஒரு 2-வீலரில் டிரைவ் பண்ணுறாங்க, சைக்கிளில் டிரைவ் பண்ணுறாங்க, அப்போ நிறைய அந்த பம்ப்ஸ் இருக்குது, மேடு பள்ளங்கள் இருக்குது, இதுலேருந்துமே என்ன ஆகுதுன்னா, அந்த 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 இன்சிடென்ட் லைக் வந்து அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், இதுவுமே ஃபாஸ்டாக தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அண்ட் அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதுதான் இந்த ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த முடக்குவாதத்தில் என்ன ஆகுனா, இந்த போன்ஸ், இந்த ஜாயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு போனும் ஆர் அந்த கம்ப்ளீட் ஜாயின்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து அப்படி ஸ்டிஃபாக மாறிடும். ஸோ இது ஸ்டிஃபாக மாறதுனாலேயே என்ன ஆகிடும்னா, இவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது போயிடும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எஸ்பெஷலி அந்த மெனோபாஸ் அந்த ஸ்டேஜில் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது. லைக் கேன்சர் மாதிரி தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இது வரைக்கும் கரெக்டான மெடிக்கல் சயின்ஸ்லையுமே ப்ராப்பரான ஒரு சல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் வித் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. பிகாஸ் இதில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அந்த எக்ஸ்ட்ராடனரியாக அந்த தேய்மானங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதுதான் 3 types ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதனால இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது உருவாகுதுன்னா, நார்மலாக நம்ம ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இந்த கார்ட்டிலேஜ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, குருத்தெலும்பு. ஸோ இந்த குருத்தெலும்பில் ஒன்று ப்ரோட்டீன் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் லாஸ் இருக்கிறதுனாலேயே அந்த வீக்னஸ் வந்து அதிகமாகுது. ரெண்டாவது எக்ஸஸ் வாட்டர், ஸோ அதிகமாக நீர் போய் தங்க ஆரம்பிக்கிறதுனாலே என்ன ஆகுனா, இந்த கார்ட்டிலேஜோட தேய்மானம் அப்படிங்கிறது அதிகமாகும். அன்மொரு டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அனதர் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் கண்ட்ரோலில் இல்லை, அதிகமாக இருக்குன்னா அந்த எக்ஸஸ் சுகர் அப்படிங்கிறது இது போய் இந்த ஜாயின்ஸில் போய் அக்யூமுலேட் ஆகும். அதனால தான் ஹை சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயின்ஸில் எப்போதுமே ஒரு பெயின் இருக்கும், எஸ்பெஷலி ஷோல்டர், ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்கும். அதே போல் கால் மூட்டு, கால் மூட்டுலையுமே ஒரு பெயின் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சுகரும் அந்த இடத்துல தேய்மானத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஒரு காமன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரி ஸ்டேஜஸ்ல இது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப மைல்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹெல்தியான கார்ட்டிலேஜ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அந்த டேமேஜ் அதிகமாகும் போது இந்த ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப் குறையதை பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் இன்ஃப்ளமேஷன், ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு போன்ஸுமே ஒன்னோட ஒன்று உறையக்கூடிய ஒரு தன்மை, பிகாஸ் இந்த குஷன் எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிச்சிருது. ஸோ இதான் எக்ஸ்ட்ரீம் சிவியரான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ காமனாக இதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்ன, இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ சில பேருக்கு இந்த கையை அப்படி தூக்குனாலே என்னன்னா, அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு கிளிக் கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும், ஏதோ ஒன்று உடஞ்சா மாதிரி வந்து ஒரு சவுண்ட் வரும். கையை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஒரு கிராக்லிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு இந்த உராய்வு தன்மையில் இருக்கும்போது அந்த எட்ஜ் அப்படியே உரசிட்டு போகும்போது என்ன ஆகும், ஒரு கிளிக் சவுண்ட் அந்த மாதிரி வந்து ஏற்படும். ஜென்ரலாக மசில் வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்கும், கை தூக்கறதுல இல்லை நடக்கிறதுல. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம், அங்கங்கே திடீர் திடீர்னுட்டு வீக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ சில பேருக்கு என்னென்னா, ஏசிமெட்ரினா ஒரு பக்கம் மட்டும் அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பக்கம் கூட வரக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளமாக கூட இது வந்து மாறலாம். அண்ட் போன் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு நான் சொன்னேன், பிகாஸ் போன் ஸ்டிஃப்னஸ்க்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம பாடியிலே உருவாகக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு மெயின் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இந்த கொலாஜன். இந்த கொலாஜனும் ஒரு ஸ்டேஜஸ்ல வந்து குறையும் போது என்ன ஆகுது, இதுவும் அந்த ஸ்டிஃப்னஸ் கொடுக்கக்கூடியது, போன் அண்ட் ஜாயின்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி குறைக்கக்கூடியது. இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டும் போது இந்த கொலாஜன் நம்ம பாடியில குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொலாஜன் குறையறதுனாலுமே என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அந்த அந்த கிளிக் கிராக்லிங் சவுண்ட் வருது, அந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், தூங்கி எழுந்து உக்காந்தா அந்த இடத்துல அப்படி பிடிச்சிக்கும். அதே போல விரல்கள்லாம் அப்படியே மடங்கிச்சு அப்படின்னா அந்த மடங்கின விரல்கள் வந்து அப்படியே நிமிர்த்த முடியாது. ஸோ இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் போன் ஸ்போர்ஸ், ஸோ போன்ல அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, இப்போ துணியில வந்து இந்த பாப்லிங் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த போன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்படியே துருவி துருவி அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கலாம். அண்ட் ரெடியூஸ்டு ஃபிளெக்சிபிலிட்டி, இதெல்லாம் சில காமன் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கு, இல்லை இந்த கிராக்லிங் சவுண்ட் வருது, ஸ்டிஃப்னஸ் இருக்கு, குனிஞ்சு நிமிர முடியல, பிகாஸ் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன இல்லைங்களா, இந்த 360 ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் நம்ம பிரமிக்கக்கூடிய சில விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம குனிஞ்சு நிமிர்றோம் அப்படின்னா சில போன்ஸ் வந்து ஒரு போனுக்கு மேலே அப்படியே மேலே ஏறி கூட திரும்ப வந்து நார்மலுக்கு அப்படியே வரும். இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம், அந்த குஷன் எஃபெக்டை வந்து அந்த இடத்துல கொடுக்கக்கூடியது. பட் இந்த டேமேஜஸ் ஆகும்போது என்ன ஆகுது, நம்ம குனிஞ்சு நிமிர்றோம் அப்படின்னாலே ஒரு அந்த எலும்புக்கு மேலே அந்த இன்னொரு எலும்பு போக முடியாமல் என்ன ஆகும், பெயினை அதிகமாக்கக்கூடியது. ஸோ நார்மலாக தரையில் உட்காந்தா கூட கையை ஊனி தான் எழுந்திருக்க முடியும். இப்போ ஜென்ரலாக அப்படியே வந்து நம்ம எழுந்திருக்க முடியாது, பிகாஸ் என்ன ஆகுது, அந்த கிளைடிங் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று ஸ்மூதாக ஏறி இறங்கக்கூடிய விஷயம் அங்கே தடுக்கப்படுது. ஸோ இதனாலையுமே உங்களுக்கு அந்த டேமேஜ் அப்படிங்கிறது வரலாம். அண்ட் ஆஸ்டியோபீனியா அப்படின்னு சொல்லுவோம், பிகாஸ் இந்த ஆஸ்டியோபீனியா அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த செகண்டை பார்க்கலாம், இந்த இது வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு போன் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். அது இன்னும் அப்படியே பெருசாக ஏன்னா அந்த போன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லையே அந்த அது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆஸ்டியோபீனியாங்கிற ஒரு ஸ்டேஜ் போகுது. ஸோ அடுத்து அதே சிவியர் ஆஸ்டியோபோரோசிஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த போன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிடும். ஸோ ஸ்ட்ரென்த் குறையும் போது நார்மலாக ஒரு சின்ன அடிபட்டா கூட என்ன ஆகும்னா இம்மிடியட்டாக ஃப்ராக்சர் ஆகிடும். அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் அகைன் இது ரொம்ப ரொம்ப காமன், பிகாஸ் அந்த மாதிரி இந்த பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பீரியட்ஸில் வந்து பிளட் லாஸ் ஏற்படுது அண்ட் வீக்னஸ் வந்து கொடுக்கக்கூடியது, அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இதையுமே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் குளுக்கோசமின். ஸோ ஒரு குளுக்கோசமின்ங்கிறது என்ன, நம்ம உடம்புலேயே உருவாகக்கூடிய ஒரு அமினோ சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குளுக்கோசமின். நம்ம பாடியிலே ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இந்த குளுக்கோசமின் ஏன் நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகணும், இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த குருத்தெலும்பு அந்த கார்ட்டிலேஜை உருவாக்கக்கூடியது. ஸோ ஹெல்தி கார்ட்லேஜ் வேணும் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த குளுக்கோசமின் இது வேணும். பட் பொதுவாகவே 40 வயசை வந்து நம்ம தாண்டும் போது என்ன ஆகுது, இந்த குளுக்கோசமினோட ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த குளுக்கோசமின் ப்ரொடக்ஷன் குறையும் போதும் ஆப்வியஸ்லி குருத்தெலும்போட தேய்மானம் அதிகமாகுது, இதனாலையுமே ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் ப்ராப்ளம், அகைன் இது ஃபர்தராக ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், இல்லை ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு மாறலாம். ஐட்டிஸ் அப்படின்னாலும் இன்ஃப்ளமேஷன், ஸோ எங்கே வீக்கம் இருக்குதோ அதை வந்து ஐட்டிஸ் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ குளுக்கோசமின் அப்படிங்கிறது நம்ம பாடியில் உருவாகிற ஒரு அமினோ சுகர். ஸோ வெஸ்டீஜ் குளுக்கோசமின், இந்த குளுக்கோசமின் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, மெயினாக அந்த சைனோவியல் ஃப்ளூயிட், அந்த திரவத்தோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதே போல் கார்ட்லேஜ், அப்போ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி கார்ட்லேஜ் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், போன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் குறையுது, நம்ம பாடி மூமெண்ட் வந்து இன்னும் ஈஸியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த குளுக்கோசமின் அப்படிங்கிற ப்ராடக்ட், இது மெயினாக அந்த வலி குறைக்கக்கூடிய தன்மை, ஒரு வலி நீக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே போல் இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இது குளுக்கோசமினில் இருக்குது. ஸோ ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குளுக்கோசமின் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியதான் இந்த ப்ராடக்ட். அகெயின் கால்சியம், ஸோ கால்சியம் நேச்சுரலாக நம்ம பாடியில் போன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த கால்சியம் வேணும். ஸோ போனோட ஒரு மெயின் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த கால்சியம். ஸோ கால்சியம் அப்படிங்கிறது வெறும் போன்ஸுக்கு பல்லுக்கு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெயினாக ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கால்சியம் வேணும். பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆப்டிமல் கால்சியம் லெவல் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கு கால்சியம் வேணும். அண்ட் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் லைக் அந்த மென்ஸ்ட்ரல் டைமில் வரக்கூடிய டிப்ரெஷன் இதை குறைக்கிறதுக்காகவே சப்போர்ட் பண்ணக்கூடியது கால்சியம். அண்ட் இன்ஃபேக்ட்
பிஹெச் லெவல், நம்ம பாடி எப்போதுமே ஆல்கலைனாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தி ஆல்கலைன் லெவல்ஸ் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கால்சியம் அவசியம். எவ்வளோ தேவை அப்படின்னா, ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு லெவலில் பார்க்கும்போது ஒரு 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள ஒரு 1000 to 1300 பர் டே அப்படிங்கிறது நமக்கு தேவை. அண்ட் அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 மில்லிகிராம், வயதானவங்களுக்கு ஒரு 1200 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு தேவை. ஸோ அதுக்காக தான் வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ஸ். ரெக்கார்டிங் வெஸ்டீஜ் கால்சியம், வெஸ்டீஜ் கால்சியம் டேப்லெட்ல இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலா கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் எப்போ ஏற்படும் கேட்டிங்கன்னா, விட்டமின் டி கிடைக்கும் போது தான் நடக்கும். பொதுவாக விட்டமின் டிங்கிறது சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது நம்ம பாடியை என்ன பண்ணுது, விட்டமின் D2 விட்டமின் D3 இது வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த விட்டமின் D3 இருந்துச்சுன்னா தான் கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் போன்ஸ்ல வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் கால்சியம் டேப்லெட்ஸில் விட்டமின் D3 என்ரிச் பண்ணப்பட்டதுனால கால்சியத்தோட அப்சார்ப்ஷன் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் அகெயின் மினரல்ஸ், பிகாஸ் எலும்புகளோட தேய்மானத்துக்கும் சரி ஜாயிண்டில் வரக்கூடிய ப்ராப்ளமுக்கும் சரி மினரல்ஸோட பங்கு ரொம்பவே உண்டு. இப்போ மினரல்ஸோட பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படுறதுனால இந்த தேய்மானம் இன்னும் ஃபாஸ்ட் ஆகலாம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் மெயினாக இந்த கான்சன்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நோனி, நோனி எஸ்பெஷலி கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கால் கட்டவரில் ஏற்படக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். இது என்ன, நான் அதிகமாக அந்த யூரிக் ஆசிட் வந்து கால் கட்டவரில் போய் தங்கும்போது அப்போ அந்த பெயின் அதிகமாகுது இல்லையா. ஸோ அந்த பெயின்னால் வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் நோனி கேப்சூல்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதே போல் நோனியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எஃபெக்டிவ் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லும். அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் அனால்ஜெசிக் எஃபெக்ட்ஸ். சால்டின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறது என்ன, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை. அனால்ஜெசிக் அப்படின்னா பெயினை குறைக்கக்கூடிய தன்மை நோனியில் உண்டு. பிகாஸ் நம்ம உடம்புக்குள்ள ரெண்டு டைப் ஆஃப் என்சைம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, காக்ஸ் 1 காக்ஸ் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதை காக்ஸ் 1ங்கிறது வலியை குறைக்கக்கூடியது, காக்ஸ் 2ங்கிறது வலியை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ நோனி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, காக்ஸ் 2 வந்து சப்ரஸ் பண்ணிட்டு காக்ஸ் 1 இந்த என்சைம்ஸ் அதிகப்படுத்தும். ஸோ நேச்சுரலாகவே நமக்கு அந்த வலி குறையக்கூடிய ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கக்கூடியது. அண்ட் அகெயின் ஃபிளாக்ஸ் ஆயில். ஸோ ஃபிளாக்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆயில், ஆலி விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிளாக்ஸ், இது பேசிக்காக அன்வான்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட் இதெல்லாமே நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. ஸோ ஒன்ஸ் இது ரிமூவ் ஆச்சுனாலே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது போன் அண்ட் ஜாயின்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸ் ஆர் நியூட்ரிஷன் இதெல்லாமே கொடுக்கக்கூடியதான் ஃபிளாக்ஸ் ஆயில். இதெல்லாம் கீ ப்ராடக்ட்ஸ். அகெயின் இதை தவிர நம்ம பார்க்கக்கூடிய கொலாஜன். ஸோ கொலாஜன் நம்ம கிட்ட ப்ராடக்டாகவே இருக்கு, அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கேன். இது வெறும் ஜாயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் தலைமுடிக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி இதுக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய போன் அண்ட் ஜாயின் சப்போர்ட் பண்ணக்கூடியதான் கொலாஜன். ஏன்னா கொலாஜன்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் நம்ம பாடியில் இது குறையும் போது என்ன ஆகுது, அந்த ஃபிளெக்சிபிலிட்டி குறைச்சிடும். ரெண்டு போன் அண்ட் ஜாயின்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிடும். ஸோ கொலாஜன் ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறதுனால ஜாயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது, அதே போல் அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்குது, ஜாயின்ஸ்க்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கக்கூடியது கொலாஜன். ஸோ இதெல்லாம் மேஜர் நம்மளோட போன் அண்ட் ஜாயிண்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் இதை தவிரையும் அப்சார்பேட்டில் விட்டமின் டி இந்த ப்ராடக்ட் இருக்குது, கொலஸ்ட்ரோம் எடுக்கலாம், அண்ட் அஃப்கோர்ஸ் கால்சியம் டேப்லெட்ஸ் இது இருக்குது. ஸோ கேனடோர்மா எடுக்கலாம், குர்குமின் எடுக்கலாம். பிகாஸ் அகெயின் குர்குமினும் இன்னைக்கு நிறையா ஆர்த்தோபெடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க குர்குமினை தான் மெடிக்கல் ஃபார்முலேஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. பிகாஸ் குர்குமின்லையுமே அந்த கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுவுமே போன் அண்ட் ஜாயின்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட். ஸோ ஐ பிலீவ் நம்ம ஸ்கெல்டர் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 40 வயசு தாண்டி தான் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் யூத் இவங்களுமே இன்னைக்கு அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து உடல் பருமனில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஒரு வாக்கிங்கோ இல்லை வந்து பாடிக்கு வந்து ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கறதும் இல்லை. அதனால என்ன ஆகுது, ஆன்செட் ஆன்செட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ குளுக்கோசமின், கால்சியம், நோனி அண்ட் கான்சன்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்ஸ். ரைட், இப்போ 40+ அப்படிங்கிறது நான் சொன்னேன். சரி, 40+ல ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் இதை எடுக்கணுமா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. ப்ராப்ளமே இல்லாதவங்க கூட குளுக்கோசமின், கால்சியம், இந்த நோனி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். எப்படி எடுக்கணும், இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் 40+ ஆகிடுச்சு. பட் 40+ ஆகும்போதே என்னோட ஒர்க் வந்து ஒரு மாதிரி செடென்டரி ஒர்க் லைஃபு,
ஸோ எனக்கு வந்து இதில் டேமேஜஸ் ஆகாமல் அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 மந்த்ஸ் குளுக்கோசமின் கால்சியம் எடுத்துட்டு வாங்க, ஒரு 3 மந்த்ஸ் கேப் விடுங்க. ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துட்டு வாங்க குளுக்கோசமின் அண்ட் கால்சியம், அகைன் ஒரு 3 மந்த்ஸ் வந்து கேப் விடுங்க. அப்போ ஒரு வருஷத்துல 3 மாசம் அப்படிங்கிற ஒரு இன்டர்வல்ல ஒரு 2 to 3 இயர்ஸ் நீங்க ரெகுலரா குளுக்கோசமின் அண்ட் கால்சியம் இது எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் வராம நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ப்ராப்ளமே இல்லைனாலுமே இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரைட், அகைன் இந்த ப்ராடக்ட்ஸ்னால கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? பிகாஸ் கம்பெனி நம்முடைய 20th ஆனிவர்சரி ஸ்பெஷல் வெல்த் பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 மந்த்ஸ் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதம் மட்டும்தான் இந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. அப்போ இந்த வெல்த் பேக்கில் நம்ம பார்க்கக்கூடியது குளுக்கோசமின், நோனி, கால்சியம், சிஎம்டி, ஃபிளாக்ஸ் ஆயில் அண்ட் டென்டஷுர் கேனோ டூத்பேஸ்ட். ஜாயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னேன், எஸ் பல், பல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பல் ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம கால்சியம் வேணும். அதே போல் கேனட்ருமா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டென்டஷுர் கேனோ டூத்பேஸ்ட் எதுவுமே நம்ம பல்லை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு வெல்த் பேக் அப்படிங்கிறது இது ஆல்மோஸ்ட் 5960 வரும். ஒரு 4 ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில் வருது பேக் ஒன்ல. இது 200 PV-க்கான ஒரு ஹெல்த் பேக். இந்த 200 PV-க்கான ஹெல்த் பேக் இது ஒரு பேக் நீங்க வாங்கும்போதும் சரி இல்லை மற்றவங்களுக்கு நீங்க சேல் பண்ணாலும் சரி 750 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஹெல்த் பேக்ல 750 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல ஒரு 6 ப்ராடக்ட் இருக்கக்கூடிய 300 PV-க்கான ஒரு ஹெல்த் பேக் இருக்கு. இந்த ஹெல்த் பேக் நீங்க செய்யும் போது ஒரு பேக்குக்கு உங்களுக்கு 1200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நியூவா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, ஜாயின் பண்ணும்போது அவர் இந்த 200 PV இல்ல 300 PV ஹெல்த் பேக்ல வந்து அவர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா, நியூவா நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் வாங்குறாரு அப்படின்னா அப்போ அந்த 750 ரூபாயில் 1200 ரூபா உங்களுக்கு வரும். அண்ட் செகண்ட் மந்த்ல இருந்து அவங்க கண்டினியூ பண்றாங்கன்னா அப்போ அவங்களுக்கு போகும். ஒரு மேஜர் அட்வான்டேஜ், பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நீங்க 40% வந்து ஆர்த்ரைட்டிக் ப்ராப்ளம்னால நீங்க நிறைய பேர் சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. நம்மளே நிறைய பேருக்கு நமக்கு தெரியும் நமக்குள்ள ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியும், பட் அது பெருசாகிற வரைக்கும் நம்மளும் வந்து அதுக்கு ஒரு அக்கறை எடுக்க மாட்டோம். அது ப்ராப்ளம் வரும்போது தான் அன்னைக்கு தான் நம்ம திரும்ப என்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ ப்ராப்ளமே இல்லாமையும் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு 10 200 PV வெல்த் பேக் நீங்க ஒரு மாசம் சேல் பண்ணா கூட உங்களுக்கு 7500 ரூபா கிடைக்குது. அதே போல 300 PV ஹெல்த் பேக் நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 7500 ரூபா இல்ல 12000 ரூபா இது உங்க மாசம் உங்களோட ஃபீல்டு ஒர்க்குக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ். அகைன் மல்டிபிள்ஸ், இப்போ பாஷா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு V20-ஓட அந்த 3 லெவல்ல, பிகினர்ஸ், பில்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ், இந்த 3 லெவல்ல அந்த பிவிஸ் எவ்வளோங்கிறது இல்லஸ்ட்ரேட் பண்ணாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேக் 200 PV அப்படின்னு நம்ம கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக 2000 PVங்கிறது இதில் நமக்கு வந்துடுது. அதே 300 போகும்போது 3000 PVங்கிறது நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச், ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸியாக இது நம்மளுடைய லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி நம்மளோட செக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் V20 வெல்த் பேக். இதை கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஆனிவர்சரி ஆஃபர். ஸோ இந்த அட்வான்டேஜை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் இது இந்த மாதம் ஒரு க்ரூஷியல் மந்த். இந்த க்ரூஷியல் மந்த்து நம்ம இந்த 5 க்ரோர், 3 க்ரோர் இதில் நம்ம எலிஜிபிள் ஆகணும். ஒரு பெரிய வருமானம் நமக்கு வர ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்க போகிறதில்லை, நம்ம சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய சமுதாயத்திற்கு, ஏன் இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை சுதந்திரத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அனதர் பெஸ்ட் ஆஃபர் அண்ட் பெஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ரெண்டு. இந்த முதல் 6 மாசம், இந்த முதல் 6 மாசம் நீங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸ், சின்சியரா நீங்க போடக்கூடிய இந்த எஃபர்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த பேஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் அனதர் 10 க்ரோர்ஸ் அது பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ நம்ம விஷ்யூ வெல்த் அப்படின்னு வெறும் வாய் வார்த்தையில் சொல்கிறது இல்லை, அதை ரியலிஸ்டிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அதுதான் நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ்யூ ஆல் தி சக்ஸஸ்.